இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய் அவர்களுடைய பையன் சூர்யாவுடைய ஸ்டென் சீக்வன்ஸ் வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு. சூர்யா பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் கூட நானும் ரவுடி தான் படத்தில் ஒரு குட்டி குழந்தையாக ரொம்பவே அழகாக நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சிந்துபாத் படத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் கூடவே ஃபுல்லாக ட்ராவலும் பண்ணியிருப்பாங்க. சின்ன வயசுலேயே தன்னுடைய ஆக்டிங் ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணவர் தான் சூர்யா. இப்போ அவருக்கு ஆக்ஷன் ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் ஸ்டன்ட் சீக்வன்ஸ் செம்மையாக பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். மானாட மயிலாட ஃபேம் கோகுல் அவர்கள் கூட தான் இந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸ் பண்ணியிருக்காரு சூர்யா. சூர்யா கோகுல் அவர்கள்கிட்ட ஸ்டன்ட் கற்றுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸ் ஏதாவது ஒரு படத்துக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா, அப்படி இல்லைனா சும்மா ஒரு ஃபன்காக அவங்களுக்குள்ளேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்க சொன்னாதான் நமக்கு தெரியும். சினிமா ஷூட்டிங்கில் ப்ராப்பரான ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு எக்கச்சக்கமான கேமரா, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், பக்கவான லைட்டிங், அப்புறம் அங்கே ட்ரைன்ட் ஸ்டன்ட் மாஸ்டர்ஸ் அப்புறம் ஃபைட்டர்ஸ்னு சொல்லி பல பேர் சேஃப்டிக்கு இருப்பாங்க. ஆனால் இங்கே சூர்யாவுடைய ஸ்டன்ட் சீக்வன்ஸில் அந்த மாதிரி எந்த ஒரு காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸும் அவங்க யூஸ் பண்ணல. சீக்வன்ஸ் ஃபுல்லாக அவங்களுடைய ஃபோனில் தான் ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங்கும் அந்த ஃபோன்லேயே தான் பண்ணியிருக்காங்க. ஸ்டன்ட் சீக்வன்ஸில் பல இடங்களில் சூர்யா அடி வாங்குறாரு, சில இடங்களில் அடியும் கொடுக்குறாரு. ஒரு சில இடங்களில் சூர்யாவை தூக்கி செவுத்து மேலே மோதுறாங்க, செவுத்தில் போய் விழுறாங்க, கீழே விழுறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அங்கில் இந்த மாதிரியான ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு ரோப், இந்த மாதிரி பல அட்வான்ஸ்டான விஷயங்களை கையாள்வாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு அட்வான்ஸ்டான எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் இந்த ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸை ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. ஆக்டர் விஜய் சேதுபதி அவர்கள் இப்போ ரொம்பவே பிஸியாக இருக்காரு. அவர் பல படங்களை கையில் வச்சுருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விக்னேஷ் சிவன் அவர்களுடைய டைரக்ஷனில் சமந்தா அண்ட் நயன்தாரா அவங்க கூட நடிக்கிற காத்து வாக்கில் ரெண்டு காதல், அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் கூட விக்ரம், இந்த மாதிரி பல படங்களை கைவசம் வச்சுருக்காரு. வெளித்திரையில் மட்டும் இல்லாமல் சின்ன திரையிலும் இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் மாஸ்டர் ஷெஃப் ஷோ மூலமா வந்திருக்காங்க. இப்படி சின்னத்திரை வெளித்திரைன்னு சொல்லி பாகுபாடே பார்க்காம எல்லா துறையிலையும் வளம் வந்துட்டுருக்கக்கூடிய விஜய் சேதுபதி அவர்களுடைய பையன் சூர்யா நானும் ரொம்பவே திறமைசாலி அப்படின்றத காட்டுற விதமா இந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸ் அமைஞ்சிருக்கு. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.